மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையாளர் நிகழ்ச்சி அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளது என்பதை குறித்து கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயில் அழைப்பின் வாயிலாகவும் நீங்கள் தெரியப்படுத்துவதை குறித்து நாங்கள் கர்த்தர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். பரிணாம படைப்பா என்ற தலைப்பின் கீழாக ஆதியாகம புத்தகத்திலிருந்து தொடர் பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் 33வது பாடமாக ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட பரீட்சையிலே அவர் எப்படி ஜெயித்தார் என்பதை குறித்து படித்து நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபராஜ் பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெய் ஸ்கூலா வாஜத்தின் இயக்குநருமான போதகர் ஃபிலமன் ராஜா அவர்கள். பிரிய மாணவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் சொல்லி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பைபிளின் தொடக்க நூலாகிய ஆதியாகமத்திலிருந்து தொடர் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 33வது பாடம். படைப்பா பரிணாமமா என்ற கேள்வியுடனே ஆதியாகமத்தின் படைப்பிலிருந்து தொடங்கி படித்துக் கொண்டே வருகிறோம். இன்று ஆபிரகாமுக்கு தேவன் வைத்த பரீட்சை அல்லது சோதனை, இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு, நம் விசுவாசத்தில் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு இந்த பாடத்தின் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் தாமே அவருடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு துணை செய்வாராக. இந்த பாடத்தை தொடங்குவதற்கு முன்பாக இதற்கு முன்பு படித்த பாடத்தை ஒரு சில குறிப்புகளை பார்த்து இந்த பாடத்தை தொடர்ந்து படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆபிரகாம் அவருடைய மனைவி சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. ஆனபடியினாலே சாராள் எகிப்தில் இருந்த பொழுது அவளுக்கு துணையாக உதவிக்காக வந்த பெண்ணாகிய ஆகார், அவரின் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் இஸ்மவேல். அவருடைய சந்ததி 12 பேர்களோட பெரிய வம்சாவளியாக அவர்கள் மாறுகிறார்கள். இவர்கள் இன்று அரேபியா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் சுற்றி வாழக்கூடிய மக்கள். அவர்களின் நம்பிக்கை இஸ்லாமாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய வழியில் வந்தவர்கள் அவர்கள். இன்னொன்று, தேவன் சாராள் என்ற ஆபிரகாமினுடைய முதல் மனைவியினிடத்தில் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஒரு அருள் வாக்கு சொல்லப்படுகிறது. இவள் மூலமாக பெற்றெடுக்கிற இந்த மகனின் மூலமாக எதிர்காலத்தில் மனித சந்ததியினுடைய பாவ மன்னிப்புக்கான மீட்பருக்கான வழி உண்டு என்பதை, உன் மூலமாய் பூமியில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னாரே, அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வாக்கு தத்தத்தின்படியாக சாராளின் மூலமாக பிறந்தவர் ஈசாக்கு. அந்த ஈசாக்கினுடைய சந்ததி இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிற 12 பேர். இவர்கள் யூத மார்க்கத்தை, யூத சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிலிருந்து பிற்காலத்திலே கிறிஸ்து வந்தார். அவர் மூலமாக கிறிஸ்தவ சமயம், கிறிஸ்தவ மார்க்கம் தோன்றியது. இதுதான் நாம இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்ப்பது. இன்று ஆபிரகாமினுடைய பரீட்சை என்ற சோதனையை பற்றி நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். ஆதியாகமம் 22:1-2 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்ற பரீட்சை, உலகின் ரெண்டு மாபெரும் கலாச்சாரத்தின் தோற்றம், நாடுகளின் தோற்றம், அதிலே ஆபிரகாமுக்கு சாராளின் மூலமாக வாக்கு தத்தத்தினாலே பிறந்த மகனாகிய அந்த ஈசாக்கை கர்த்தர் பலியிடும்படியாக ஆபிரகாமை அவர் அழைக்கின்றார். ஒரு குழந்தையை கொடுக்கிறாரு. அந்த குழந்தைய
வழியிடும்படியாக அவர் சொல்லுகிறார். இந்த ஆகாரையும் இந்த சாராலையும் பற்றி பைபிள் பேசும் பொழுது ஆகார் என்பது சீனாய் மலையிலே இருந்து வந்த பழைய ஏற்பாடு என்றும், பழைய ஏற்பாடுன்றது ஒன்றே ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டாம், பழைய ஏற்பாட்டிலே நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே கடைசியாக கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இருந்த 10 கட்டளைகளாகிய நியாய பிரமாணத்தை பற்றி பேசுகிறது அது. அப்ப ஆகார் என்று சொல்லும் பொழுது 10 கட்டளையாகிய அந்த நியாய பிரமாணமும் அதன் முடிவும் அது இஸ்ரேல் ஜனங்களை அடிமையாக வைத்திருந்ததையும் அதை அடையாளப்படுத்தி பேசுகிறது. சாராள் என்பவளின் மூலமாக வாக்கு தத்தத்தின் வழியாக வந்தவர் ஈசாக்கு. அந்த ஈசாக்கின் மூலமாக சுதந்திரவாளியான, அங்கே அடிமையான நிலை, இங்கே சுதந்திரமான நிலை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுதந்திரமான வாழ்வு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் உண்டு என்பதை ஒப்பிட்டு பேசுகிறது புதிய ஏற்பாடு. ஆனபடினாலே ஆதியாகமத்தை நாம் தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரும் சொன்னார், சாராயின் மூலமாய் உனக்கு கொடுக்கும் மகனாகிய ஈசாக்கின் வம்ச வழியிலே எதிர்காலத்திலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் என்பது எல்லாருடைய ஆன்மீக விடுதலை, ஆத்தும விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சுதந்திரமான வாழ்க்கை. ஆகார் என்பது அடிமைத்தனமாக சிறைப்பட்ட அந்த நிலையை அது அடையாளப்படுத்தி பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான்களாக எண்ணப்படும்படியாக அவருடைய இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து விடுபட்டு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக ஆசீர்வாதத்தை பெற்று பரலோகத்திற்கு செல்வதற்கு ஏதுள்ளவர்களாக முடியும் என்பதை நாம் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை என்ற ஒரு பரீட்சை, ஆபிரகாமின் அற்புதமான இந்த நம்பிக்கை பயணத்தில், விசுவாச பயணத்தில் இறுதி நாட்களை விவரிக்கின்றதை போன்ற ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நம்பிக்கைக்கான சோதனை, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கைக்கான ஒரு சோதனை, அதற்கு பரீட்சை. கடவுள் ஆபிரகாமை பரீட்சை வைக்கும்படியாக, ஆபிரகாம் உன் மகனை பலியிடு என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அவர் சொல்லும் பொழுதே, நீ நேசிக்கிற உன் ஒரே மகனாகி ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு நான் சொல்லும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாக செலுத்து என்றார். அதை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மலைதான் எதிர்காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தும்படியாக அந்த தேவாலயம் அமைந்த அந்த இடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப ஆபிரகாமின் மூலமாக ஈசாக்கை பலி கொடு என்று சொல்லி சொன்னதின் மூலமாக பழைய ஏற்பாடு என்னும் நிழல் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக புதிய ஏற்பாடாகிய கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை கொள்கிறவர்கள், விசுவாசம் கொள்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு கல்வாரி மலையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசுவினுடைய இரத்தத்தின் மீது விசுவாசம் கொண்டு கடந்த கால பாவத்தை விட்டு மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோகம் செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு இது வகையான டைப், மாடலாக இது அமர்ந்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஈசாக்கு வாலிப பையன், அந்த வாலிப பையனை கடவுள் பலி செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இதை பற்றி பேசும் பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எப்பொழுதுமே டெஸ்டுக்கும் டெம்டேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. டெஸ்ட், டெம்டட், இந்த ரெண்டு வார்த்தை சரியாக புரிந்து கொள்ளலாம். டெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது பரீட்சை, டெம்டட் அப்படின்னா சலனம் அடைய வைப்பது அல்லது தூண்டுவது, ஈர்ப்பது, வசீகரிப்பது அல்லது மயக்குவது அல்லது சோதிப்பது, இது ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னா டெஸ்ட், தேர்வு.
நிரூபிக்கும்படியாக வைக்கப்படுவது. ஒன்றினுடைய மதிப்பின் தரம் என்ன என்பதை நிரூபிக்கும்படியாக வைக்கப்படுவதற்கு பெயர் டெஸ்ட். இங்கே ஆபிரகாமை கடவுள் டெம்ப்ட் பண்ணல, வசீகரித்து சிக்க வைக்கல, மாறாக அவருடைய நம்பிக்கையை நிரூபிக்கும்படியாக, அதனுடைய தரத்தை நிரூபிக்கும்படியாக ஒரு பரீட்சை வைக்கிறார். குவாலிட்டி கண்ட்ரோல் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, QNC அப்படின்னு வாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு பொருளின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க ஒரு டெஸ்ட் நடக்கும். அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அப்ப இங்க ஆபிரகாமுக்கு டெம்டேஷன் அல்ல, டெம்டட் அல்ல, ஹி வாஸ் டெஸ்டட். அவனுடைய தரத்தை, நம்பிக்கையின் தரத்தை நிரூபிக்கும்படியாக வைக்கப்படுகிறது. குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் என்ன சொல்றாரு, தர நிர்ணய அந்த வல்லுநர், பொறியியல் வல்லுநர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம் அல்லவா. அதே போல இவனுடைய விசுவாசத்தின் நிலை என்ன என்பதை நிரூபிக்கும்படியாக இது இங்கே நடக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். சாத்தான் டெம்ப்ட் பண்றவனா இருப்பான். மயக்கம் அடைகிற ஒரு விஷயம், அடிக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, மயக்கம் அடைகிறது, அதாவது ஆசையை தூண்டுவது. பத்து ரூபாய் பட்டா 100 ரூபா வந்துடும், 100 ரூபாய் பட்டா 1000 ரூபா வந்துடும், நீங்க இப்படி இருந்தா அப்படி ஆயிரும், ஆசைப்படு ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவது. ஆசையை தூண்டுகிறது இச்சை, அது சாத்தானாலே வருகிறது. அதனாலதான் ஆசையை துறந்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம வரலாற்று பாடத்துல படித்தது நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். சமீபத்தில் வேலை செய்த எல்லாருமே தங்களுடைய தொழில் சார்ந்த பொருட்களை வைத்து, கடவுளே இதை வைத்து இத்தனை நாளும் நாங்கள் தொழில் செய்தோம், இது எங்களுக்கு உதவி செய்தது, அதற்காக நன்றின்னு சொல்லி ஒரு சிறப்பு பூஜை அல்லது ஒரு திருவிழா அல்லது ஒரு நன்றி சொல்லி கொண்டாடினார்கள். இதனுடைய மூலத்தை பார்க்கும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்றாங்க, அசோக சக்கரவர்த்தி இந்த பெரும் கலிங்க போர் என்று பெரிய போரில் லட்சக்கணக்கான பேரை அவர் கொன்று வெற்றி பெற்றார். நான் வெற்றி பெற்றேன் என்று அவர் சொன்ன பொழுது இந்த புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அவரிடத்துல போய் அந்த போர்க்களத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கன்றாங்க. அப்போ அவர் போயிட்டு வர்றாரு, வந்து பார்த்துட்டு நான் செய்தது தவறு, இனி போர் ஆயுதங்களை எல்லாம் என் வாழ்க்கையிலே நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அதன் நினைவாக அந்த போர் ஆயுதத்தை பார்க்கறப்பெல்லாம் இனிமேல் எனக்கு என்ன வரக்கூடாது, இதன் மூலமா யாரையும் கொல்லக்கூடாது என்று சொல்லி அதை நினைத்து அவர் முடிவெடுத்து அதற்காக நன்றி சொன்னாராம் அல்லது ஒரு முடிவெடுத்தாராம். இதுதான் இந்த ஆயுதங்களுக்காக கடவுளை நோக்கி கும்பிடுகிற பழக்கத்தின் ஆரம்பம் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்ப அந்த என்ன செஞ்சாருன்றதை நான் பேச வரல, ஆனால் அங்கே அவர் மாறினார், மனம் மாறினார் என்பதற்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நான் அரசனானேன், பேரரசனானேன், மாபெரும் அரசனாக வேண்டும் என்ற ஆசை வளர்ந்து கொண்டே போய்கொண்டே இருந்தது. ஆசையின் மீது ஆசை, இச்சையின் மீது இச்சை, உணர்வுகளை தூண்டி விடுவது, இதனுடைய விளைவுக்கு பெயர் டெம்டேஷன். சாத்தானாலே வருகிறது டெம்டேஷன். அந்த ஆசை என்பது நான் வளர்வதை பட்டு மட்டுமே குறிக்கோள் கொள்ளும், கவனம் கொள்ளும். இதனாலே யார் பாதிக்கப்படுகிறார், யார் வேதனை அடைகிறார், யாருக்கு என்ன துன்பம் வருகிறது என்ற சிந்தனை இல்லாமல் ஈர்க்கப்பட்டு சிக்க வைக்கப்படுவதற்கு பெயர் தான் டெம்டேஷன். ஆனால் கடவுள் கர்த்தர் ஆபிரகாமின் நம்பிக்கை நிரூபிக்கும்படியாக, அவருடைய மகனை பலி கொடுக்கும்படியாக அவர் அழைக்கின்றார். எப்பயுமே பாருங்க, ஆசையினுடைய விளைவு நீ வாழ பிறரை கெடுக்காதே என்ற நிலை மாறி, நான் வாழ்வதற்காக எதையும் செய்யலாம் என்ற நிலைமைக்கு மாறி அழிவை கொண்டு வந்து விடும். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது அழிவை, மரணத்தை, இழப்பை பிறப்பிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப எப்பயுமே டெம்டா டெஸ்டா, இச்சையா அல்லது பரீட்சையா என்று நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும், குணத்தின் தரத்தை, வலிமையினுடைய நல்ல காரியங்களை உலகுக்கு காட்ட
உதவி செய்யும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். பிரியமானவர்களே, இங்க ஒரு முக்கியமான ஒரு முதல் முதல் ஒரு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை வருகிறது. உன் மகனும் உன் ஒரே மகனும் உன் அன்பின் மகனும் என்ற வார்த்தையை கடவுள் பயன்படுத்துகிறார். இந்த லவ் அப்படின்ற வார்த்தை இங்கே முதல் முதல் குறிக்கப்படுகிறது. கணவன் மனைவி லவ் அது ஒன்று, காதல் இருவருக்கும் இடையில் இருக்கிறது. நண்பர்களுக்கு இடையில் இருக்கிற காதல் அல்லது அன்பு. காதல் என்ற வார்த்தையை தவறாகவே அசிங்கமாகவே மட்டமாகவே அடையாளப்படுத்தப்படுகிறது. காதல் என்ற வார்த்தை, லவ் என்ற வார்த்தை அது ஒரு பொதுவான அழகான வார்த்தை, அது தவறாக மாத்திரமே அடையாளம் காட்டப்படுகிறது. சரி, அதற்கு வித்தியாசப்பட்ட பெயர்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கிறது. நேசம், பிரியம், பாசம், சிநேகம், நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. சரி, இங்கே கவனிப்போம். அப்போ கடவுள் ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கிற அன்பை பற்றி முதல் முதலில் பேசுகிறார். இவர் என்னுடைய பிரிய மகன், இவர் என்னுடைய நேசகுமாரன். பரமபிதா கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று கரையேறின பொழுது சொன்ன வார்த்தை நினைவிருக்கிறதா? அப்ப அதே வார்த்தை இங்கே அவர் பயன்படுத்துகிறார். 22:3 அந்த சோதனை என்ன என்று கவனிப்போம். ஆபிரகாம் அதிகாலில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பரீட்சைக்கு ஆயத்தமாகிறார், நம்புகிறார் பரம கடவுளை, தன்னை அழைத்தவரை அவர் நம்புகிறார், விசுவாசிக்கிறார். அந்த நம்பிக்கையின் அடையாளம் அவர் சொன்னதை அப்படியே செய்கிறார். ரெண்டு வகையில கடவுளோட பழக்க வழக்கம் வைத்துக் கொள்ள முடியும், கடவுளோட உறவு வைத்துக் கொள்ள முடியும். ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுளோட உறவு கொள்வதற்கு ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று, நான் ஆசைப்படுற மாதிரி கடவுளுக்கு சில காரியங்களை செய்வர், கர்த்தருக்கு செய்வர். இன்னொன்று, கர்த்தர் ஆசைப்படுவதை போல என்னை நான் மாற்றிக்கொள்வர். இந்த ரெண்டுல எது தரம் ஜாஸ்தி அப்படின்னா, குவாலிட்டி ஜாஸ்தி அப்படின்னா, அவர் என்னை விட பெரியவர் என்றும் அவர் சொல்லுகிறபடி நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்பதில் அதுதான் முக்கியம் என்பதை ஆபிரகாம் இந்த பரீட்சையிலே நிரூபிக்கிறார். இந்த இடத்துல நிறுத்தி நாம் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கலாமா? ஏன், நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த காரியத்தை செய்யணும்னு, நான் ரொம்ப ஆசைப்படுறேன் கடவுளுக்கு இதை செய்யணும்னு, நான் ரொம்ப விருப்பப்படுறேன் கடவுள் இதை மாதிரி செஞ்சா சந்தோஷப்படுவார்னு. அது குழந்தை நிலை, முதல் நிலை. நாட்கள் ஆக ஆக, காலங்கள் ஆக ஆக, சொர்க்கத்தை நம்புகிறவர்கள், பரலோகத்தை நம்புகிறவர்கள், பரலோகம் போக விரும்புகிறவர்கள், படைத்தவர் விரும்புகிறபடி நம்முடைய நம்பிக்கையை பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஆபிரகாமின் பரீட்சையின் தொடக்கத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். 4:5 கவனிப்போம். 3rd ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கிறார், தயாராகிறார், தயாராக இருக்கிறார் இல்ல, தயாராகிறார், ஆயத்தப்படுத்துகிறார் தன்னை. அதனுடைய விளைவு மறுநாள் சீக்கிரமே புறப்படுவதற்கு அவர் தயங்கவில்லை என்பதை கவனியுங்கள். நாம விரும்புற மாதிரி கடவுளை தேடுறது ஒரு நிலங்க, கடவுள் விரும்புற மாதிரி நாம அவரை தேடுவது அடுத்த நிலங்க. அதற்கு உடனே நாம் செயல்பட ஆயத்தம் பண்ண வேண்டும், ஜபிக்க வேண்டும், உடனே செய், கொடுக்க வேண்டும், உடனே செய், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும், உடனே செய்வோம், விட்டு கொடுக்க வேண்டும், உடனே செய்வோம், சிலுவை சுமக்க வேண்டும், உடனே செய்வோம், திருமுழுக்கு பெற வேண்டும், உடனே செய்வோம், தொழுகையிலே வேதாரைச்சிலே பங்கு பெற வேண்டும், குடும்ப ஜோபம் நடக்க வேண்டும், உடனே செய்வோம். தயங்காமல் ஆபிரகாமை போல செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். ஈசா கூட ஆபிரகாம் ரெண்டு பேரை துணைக்கு கூட்டிட்டு போறாரு. 3 பிரயாணமாய் போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3 இருந்தார் இல்ல, ஒப்பிட்டு பார்க்க ஒரு சின்ன ஒப்பீடு அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. கல்லறையில் அவர் இருந்தார். இத நாம கவனிச்சு பார்க்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் புரிந்து கொள்ளலாம். வேலையாட்களை அந்த இடம் வந்தவனே விட்டு விட்டு மகனுடைய விருப்பத்தின்படி தந்தை அவனை அழைத்து செல்லுகிறார்.
இப்ப புரிகிறதா? ஆபிரகாம் கடவுளுக்கு விருப்பமான காரியத்தை தான் செய்ய விரும்புகிறார். அதுதான் ஆன்மீக வாழ்க்கை, அதுதான் ஆன்மீக வழி. அதை போல தன் மகனையும் அதற்கேற்றார் போல ஆயத்தப்படுத்துகிறார். எந்த மகனை? உன்னுடைய ஒரே மகன், உன்னுடைய அன்பின் மகன். என்ன அழகான வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். தியாகம் என்பது என் விருப்பத்தை என்னை விரும்புகிறவருக்காக நான் மாற்றி அமைத்துக் கொள்வது தியாகம். பலி தூய அன்பு என்பது, கலப்படமற்ற அன்பு என்பது, யாரில் அன்பு வைக்கிறேனோ அவரில் நம்பிக்கை வைப்பதும், அந்த நம்பிக்கை வைப்பவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை மாற்றி அமைப்பதும் என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆறாவது வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான், இருவரும் கூடி போனார்கள். கவனித்தீர்களா? மூன்று நாள் பயணம். இயேசு மூன்று நாள் பூமியில இருந்தார். இயேசு மரக்கட்டையாகிய சிலுவையை சுமந்தார். பலியாக போகிறவரே அதை சுமந்தார். இங்கே யாரை பலி கொடுக்க போகிறாரோ அவர் தனக்கான கட்டையை அவரே எடுத்துக்கொண்டு போகிறார். சும்மா ஒப்பீட்டுக்காக இதை நாம் கற்றுக்கொள்வோம். நான் என்னை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இன்னொருவருடையதை எடுத்து அல்ல, நானே அதை செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆத்தும ஆதாய பணி செய்கிறவர்களை ஆதரிப்பது மிகவும் சிறப்பு. ஆனால் ஆத்தும ஆதாய பணி என்ற அந்த கட்டையை நான் சுமந்து செல்ல வேண்டும். ஈசாக்கை போல நான் சுமந்து செல்ல வேண்டும். இயேசுவை போல. அதை ஆழமாக நாம் யோசித்து பார்ப்போம். ஏழு எட்டாவது வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்பொழுது இருவரும் கூடி போய். என்ன ஒரு ஆயத்தமான ஒரு நிலை! எபிரேயர் 11:17 இப்படி சொல்லுகிறது, மேலும் விசுவாசினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இவ்வளவு ஒரு தெளிவான விஷயம் பாருங்க. கட்டை எடுத்துட்டு போய் மேல கொண்டு போய் கத்தி எடுத்து மகனை பலி கொடுக்க போறாரு, கத்தரதை தடுக்கிறார், அது வரலாறு. ஆனால் வீட்டில கேட்ட பொழுது மனதில, காலையில ரெடியானப்ப, வேலைக்கு ஆளை கூப்பிட்டப்ப, கட்டைகளை எடுத்துட்டு வர்றப்ப, கத்தி எடுத்துட்டு வர்றப்ப, நெருப்பு எடுத்துட்டு வர்றப்ப, மூணு நாள் பிரயாணம் பண்றப்ப, அப்பொழுதே அவன் பலி கொடுத்து விட்டான். செய்வதற்கு முன்பாக சரியாக தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி வாழ விரும்புகிற வாழ்க்கை, கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படியான தீர்மானங்களை முதலில் திட்டமிட வேண்டும். தீர்மானம் எடுத்து விட வேண்டும். தீர்மானம் எடுத்த பிற்பாடு தடை வராதபடிக்கு அதை தொடர வேண்டும் என்பதை ஆபிரகாமின் பரீட்சை, அவன் நம்பிக்கையின் தரத்தை, விசுவாசத்தின் தரத்தை நிரூபித்ததை போல, நாமும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம், கிறிஸ்தவனாக வாழ்கிறோம், பரலோகம் போவதற்காக கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படியாக அவருடைய சரீரமாகிய சபையில இருக்கிறோம் என்பதை நம்முடைய தினசரி செயலிலே காட்ட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் தினசரி கூடி வந்து வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். நாமும் சபையாக தினசரி கூடி வருவது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கி திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில எவ்வளவு நேரங்க நாம செலவழிக்கிறோம்? மிஞ்சு போனா ஒரு 25-30 நிமிஷம் தாங்க. பாட்டு, அறிவிப்பு, பிரசங்கம், அது இதுன்னு போக வசன தியானம் நம் மனதிலே தங்குவது 20 நிமிஷம். ஒரு வாரம் முழுவதும் வாழ்வதற்கு நம் ஆத்மாவுக்கு அது போதுமா? நம்முடைய குடும்பங்களிலே காலையில இரவிலே குடும்ப ஜபம் முக்கியமா இல்லையா? ஈசாக்கோடே போனான். நம் குடும்பத்தோடே அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஈசாக்கையும் அழைத்து கொண்டு போனான் பலி செலுத்த. நாமும் நம்முடைய குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டும் சபை கூட்டங்களுக்கு. எபிரேயர் 11:18-19 வசனங்களை கவனிப்போம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஜபம் பண்ணி பெற்ற புள்ள, ஜபம் பண்ணி வாங்கின வேலை, கர்த்தரிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட வீடு, கர்த்தரிடத்துல ரொம்ப கேட்டு பெற்றுக்கொண்ட நல்ல ஆரோக்கியமான வாழ்வு, இத
எப்படிங்க நான் தியாகம் பண்ணிட்டு நான் கடவுளுடைய வேலைக்கு வர முடியும், கடவுளுடைய காரியத்தை செய்ய முடியும், கடவுளுக்கு கொடுக்க முடியும்? இந்த வேலையால நான் இதை செய்ய முடியல, இந்த திருமணத்தால என்னால் இதை செய்ய முடியல, இந்த பணத்தினால என்னால் இதை செய்ய முடியல. ஆனால் இங்கே அவர் பேசுகிறார், யாருனால எதுனால விருத்தி ஆகும்னு சொல்லி அவர் கொடுத்தாரோ அதையே அவர்கிட்ட திருப்பி கொடுக்க அவன் ஆயத்தமானான். வெளிய ஒரு ஒன்றும் ஒன்றும் கூட்டல் இரண்டுன்ற மாதிரி ஒன்றை புரிந்து கொள்ளலாமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் பொருளை மாத்திரம் பணத்தை மாத்திரம் பேசல, எல்லாவற்றையும் பேசுக. யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு இஸ்ரேலர்களும் அரேபியர்களும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், உலகமெல்லாம் தெரிந்த விஷயம். எதுக்கு தெரியுமா? எருசலேம்ன்ற பட்டணம் வேணும், அந்த பட்டணத்துல யார் உட்கார்ந்து ஆள போறோன்றதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்களே ஒழிய, ஆபிரகாமின் மூலமாய் பூமியில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா? அவர்கள் நம்புகிற ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய அவர், அவருடைய விருப்பத்திற்காக சிந்தனையை நோக்க அவர்கள் மறந்து போகிறார்கள். இன்றும் கிறிஸ்தவத்திலே பள்ளிக்கூடமோ படிப்போ வேலையோ வசதிகளோ தேவைகளோ, நான் மதிக்கப்படுகிறேன் மதிக்கப்படவில்லை என கொடுக்கப்படுகிறது அல்லது கொடுக்கப்படவில்லை என்ற அந்த சிந்தனையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதோ, நாம் நம்மையே ஆபிரகாம் விசுவாசத்தை நிரூபித்து தரத்தை வெளிப்படுத்தினது போல பரீட்சைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தேவன் அவனுக்கு சொல்லிய இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையில் அடுக்கி தன் குமாரன் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுப்படுக்கி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்புறம் வசனம் சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைய கொல்லாத அப்படின்றாரு. எப்ப பலி கொடுக்காம எப்படி வர்றதுன்றப்ப அங்க ஒரு ஆடு இருக்கிறது, அந்த ஆட்டை கண்டான், தன் மகனுக்கு பதிலாக பலி கொடுத்தான். கத்தர் காரியத்தை பார்த்துக்கிட்டார்ன்றதுனால அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அன்று ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுத்ததை போல பரமபிதா நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை பலியாக கொடுத்திருக்கிறார். இது ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு பரிகாரத்தை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையோட கூட நம்முடைய செயல்பாடும் தான் கடவுளோட நெருக்கமான உறவை நமக்கு என்ன செய்கிறது, ஏற்படுத்தி கொடுக்கிறது. இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் கிரியைகளினாலே முயற்சி செய்து பூர்ணமாகிறது என்று சொன்னபடியே பரீட்சைகளில் வெற்றி பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆபிரகாமின் மூலமாய் நாம் பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதமாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாமும் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக இருப்போம். உன்னதத்தின் தேவன் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். பிரியமானவே, நீங்கள் கேட்ட சீலிருந்து உங்களுக்கான கேள்விதான், ஆபிரகாம் எந்த மலையில் ஈசாக்கை பலியிட அழைத்து சென்றார்? கேள்வி மறுபடியாக சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் எந்த மலையில் ஈசாக்கை பலியிட அழைத்து சென்றார்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசிரித்து காத்து வழி நடத்துவாராங்க. ஜெப செய்வோம். நல்ல பிதாவே, உன் தயவுகளுக்காக சோதரம், உடைய கிருபைகளுக்காக சோதரம். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையே உண்டாக்கும் என்பதால், விசுவாசத்தின் பரீட்சையானது எங்களுக்குள்ளே மேன்மையை கொண்டு வருவதால், இந்த விசுவாசத்தின் பரீட்சை என்பது எங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவதால், இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் பொறுமையோடு கவனமோடு ஞானத்தோடு இருந்து பரீட்சையின் காலத்தில் வசனத்தின் உமக்கு கீழ்ப்படிந்து அவைகளை வென்று உம்முடைய நாமத்தை மையப்படுத்தி ஆபிரகாமை போல நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. வார்த்தையில கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாவரோடும் எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களோடும் உடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314341 கிருபையுள்ள வார்த்தை
தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 016